வணக்கம். இன்னைக்கு பாபாவின் மகிமையில நம்ம பார்க்க போற திருக்கோயில் மறைமலை நகரில் இருக்கக்கூடிய தான்தோன்றி பாபா கோயில். இந்த தான்தோன்றி பாபா கோயிலுடைய சிறப்பு என்ன, எதுக்காக இந்த பதிவு போட போறோம் அப்படின்னா, பாபாவுடைய பாதத்தில் ரேகை பதிஞ்சிருக்கு. இப்ப மனிதனுக்கு எப்படி கையில ரேகை இருக்கோ அதே போல பாபாவுடைய பாதத்திலிருந்து ரேகை வருதான். அதை நாங்கள் எடுத்து லைவாக ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காக இப்போது நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இங்கே வந்து விபூதி வழங்கப்படுகிறது, பாபாவுடைய விபூதி. அந்த விபூதியை வந்து தண்ணியில் கலக்கி சாப்பிட்டாலோ இல்லை அப்படியே சாப்பிட்டாலோ தீராத நோய்கள்லாம் தீர்தான். அதனால் இந்த விபூதியை வாங்கிறதுக்குன்னே வெளிநாடுகள்லேருந்துலாம் இந்த கோயிலுக்கு வர்றாங்க, வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க. யார் வந்தாலும் அரை ஸ்பூன் விபூதி தான் தராங்க. அதை எடுத்துகிட்டு போய் மற்ற கோவில்காரர்கள் கூட அந்த விபூதி வாங்கிட்டு போய் மற்ற விபூதியோடு கலந்து அவங்க கோயிலையும் பிரசாதமாக கொடுக்குறாங்களாம். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா விபூதி தான். இங்கே ஒரு முறை நீங்கள் கால் பதித்தீர்கள் என்றால் தீராத நோய்களும் தீராத பிரச்சனைகளும் தீருது அப்படின்றதுனால ஏகப்பட்ட மக்கள் வர்றாங்க. இன்றைக்கி என்னோடு சேர்ந்து கேமராமேன் கிரண் அவர்களும் கேமராமேன் குலாம் அவர்களும் இரண்டு பேரும் சேர்ந்து எங்களோட இன்றைக்கி அந்த கோயிலுக்கு பயணம் பண்ணி பதிவுகள் எடுத்து போட போகிறோம். அன்பின் உருவே பாபா, அருளின் வடிவே பாபா, ஆறிருவானாய் பாபா, அன்பும் மானாய் பாபா. சரணம் சரணம் சீரடி சாயி சரணம், சரணம் சரணம் சத்குரு சாயி சரணம், சரணம் சரணம் சீரடி சாயி சரணம், சரணம் சரணம் சத்குரு சாயி சரணம். மைந்தா பாபா, ஈடினை இல்லா பாபா, உருவாய் வருவாய் பாபா, உண்மை தெய்வமே பாபா. சரணம் சரணம் சீரடி சாயி சரணம், சரணம் சரணம் சத்குரு சாயி சரணம், சரணம் சரணம் சீரடி சாயி சரணம், சரணம் சரணம் சத்குரு சாயி சரணம். தரும் வீந்தே பாபா, வயலூர் அரசே பாபா, மெய்ஞான பொருளே பாபா, உண்மை பொருளே பாபா. சரணம் சரணம் சீரடி சாயி சரணம், சரணம் சரணம் சத்குரு சாயி சரணம், சரணம் சரணம் சீரடி சாயி சரணம், சரணம் சரணம் சத்குரு சாயி சரணம். வடிவமே பாபா,
வெளிட்டா இன்பமே பாபா, துன்பம் கலைவாய் பாபா, இன்பம் தருவாய் பாபா. சரணம் சரணம் சீரடி சாயி சரணம், சரணம் சரணம் சத்குரு சாயி சரணம், சரணம் சரணம் சீரடி சாயி சரணம், சரணம் சரணம் சத்குரு சாயி சரணம். கேட்பாங்க குளிகைன்றது நம்ம தினமும் டெய்லி ஷிட் கேலண்டர் இருக்கு இல்லையா, நல்ல நேரம் ராவுகாலம் யமகண்டம் குளிகைன்னு ஒரு நேரம் அது இல்லையா. அந்த குளிகை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும், அதில் எது பண்ணாலும் வளர்ந்துடும். அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க இல்லையா, எந்த ஒரு செயலையும் ஒரு நேரம் பார்த்து செய்யணும்னு சொன்னாங்க இல்லையா. அந்த குளிகையில் நல்லது பண்ணாலும் வளர்ந்துடும், கெடுதல் பண்ணாலும் வளரும், அதனால நம்ம நல்லது மட்டுமே பண்ணணும். இவங்க வந்து அவங்க மாமியார் சாயாதேவின் பேர், சாயானா நிழல், சூரிய பகவானோட மனைவியார். இந்த அம்மா வந்து நம்மளை நிழலாக பின்தொடர்ந்து நமக்கு மறதியை கொடுக்குறாங்க. போன பிறவியோட மறதி இந்த பிறவியில் நம்ம நல்லபடியாக வாழ்கிறதுக்கு உதவுது. இந்த பிறவியில் நம்மளை உறவாடி கெடுக்கிறாங்க இல்லையா, அவங்கள பற்றின சிந்தனைகளை நம்மக்கிட்ட மறக்க வைக்கிறதும், அவங்கக்கிட்ட நம்மளோட சிந்தனையை மறக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தங்க சித்தி ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்கள நினச்சி எங்கள் அம்மா அடுத்த கட்டமாக போகிறோம் இல்லையா, தோல்வி அடைஞ்சிடும், அதை மறந்து அடுத்த கட்டம் போகிறோம் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். செய்வினை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை புக்கி கொடுத்துருவாங்க. எந்த ஒரு செயலை எடுத்தாலும் வெற்றியை கொடுக்கணும். இப்போ நம்ம இதுக்கு போகிறோம், 1000 பேர் இருக்காங்க, அந்த 1000 பேரில் ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் தான் வேலை இருக்குன்னு சொன்னோம்னா, இந்த அம்பாவை வணங்கிட்டு போனோம்னா அந்த ஒரு வேலைன்றது நமக்கு கிடச்சிடும். இந்த அம்பாலோட கணவனார் யாருன்னா இவர் தான், உத்தாலக மகரிஷின் பேர். இவர் வந்துட்டு எப்படி வந்து பெருமாளை வந்துட்டு மகாலட்சுமி தன்னோட மார்பகத்தில் தாங்குறாங்களோ, அதே மாதிரி இந்த மகரிஷியை வந்து இந்த அம்பாள் இவங்களோட மார்பகத்தில் தாங்குறாங்க. இவருக்கு வேற எங்கேயுமே ஸ்தலம் கிடையாது, இங்கே மட்டும்தான் இவருக்கு ஸ்தலம். இந்த அம்பாலோட திருநாமம் சதாக்ஷி என்கின்ற சாகம்பரி, 1000 கண்களை உடையவள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் இந்த அம்பாள் தான். எங்கேயுமே அம்பாளை 1000 கண்களோட பார்க்க முடியாது, ஆனால் இந்த இடத்துல இந்த அம்பாளை அப்படி பார்க்க முடியும். மழைக்கு அதிபதி இந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா துர்முகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக கோர தவம் இருக்கிறாங்க. அதனால வந்து அம்பாள் பூமியை பிளந்துட்டு ஒளிப்பிளம்பாக காட்சி தரா. நமக்கு வந்து ஒளிப்பிளம்பாக காட்சி தரும்போது இந்த கண்களால் பார்க்க முடியல, உலக மக்கள் படுற வேதனையை பார்த்து இந்த அம்பாள் அழற, அந்த அழற அந்த கண்ணீர் துளிகள் தான் அமிழ்த மழையாக பெய்யுது. இப்போ மழை வேணும்னா இந்த அம்பாளோட அனுகிரகம் வேணும், இல்லைன்னா மழை கிடையாது. இந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தின் முக்கிய தெய்வம். இந்த அம்பாள் கோவப்படுறா, 11 நாள் யுத்தம் போகிறது இல்லை, அதில் கோவப்படுறா. அதில் இருந்து வெளிவந்தவ தான் காளி, வைஷ்ணவி, சாமுண்டா, சின்னமஸ்தா, தூமாவதி, பகலாமுகி, தாரா, கமலா, மாதங்கி, லலிதா. தாந்திரிகத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் அதிபதியாக 10 அம்பாள், அந்த 10லேருந்து 275, மொத்தம் 285 அம்பாள் ஒரே அம்பாளாக நிப்பாட்டியிருக்காங்க. சிவன், விஷ்ணு, பிரம்மா மும்மூர்த்திகளும் அவள் அங்கத்துலேருந்து வந்ததுனால தான் 3 கண் வச்சுட்டு அந்த அம்பாள் பார்த்துட்ருக்கா. இந்த அம்பாளை வணங்குறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டோம்னா, உணவுக்கோ உடைக்கோ ஆபரணத்துக்கோ பஞ்சமில்லா வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அம்பாள், நம்ம நிலைத்தன்மையை மாற்றி அமைச்சிருவா. அந்த அம்பளை வணங்கினா வெற்றியை கொடுக்குறா, இந்த அம்பளை வணங்கினா நம்ம நிலைத்தன்மையை மாற்றி விட்டுறா. நமக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னோம்னா பணம் மட்டும் கிடையாது, பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வ செல்வாக்கு, நோய் நொடி இல்லாத தன்மையாக. எனக்கு வியாதி எந்த நேரம் பார்த்தாலும் எனக்கு வியாதி வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னோம்னா, நான் சம்பாதிக்கிறது மொத்தமும் டாக்டர் கிட்ட கொடுத்து வேஸ்ட்டாக போகுது. இந்த அம்பளை வணங்கினவன் ரோகமில்லா வாழ்க்கையை கொடுக்குறாங்க, அதனால தான் இந்த அம்பளை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த அம்பாவை வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த இடத்துல வளம்புரி சங்கு வளையல் கொடுப்பாங்க. ஆதியில் வந்து பார்த்தோம்னா இந்த ராணிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எத்தனையோ ஆபரணங்கள் இருக்கும்போது இந்த வளம்புரி சங்கு வளையலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வடநாடு பெங்காலி இருக்காங்க இல்லையா, அந்த பெங்காலிக்கு வந்து இதுதான் தாலி. இதை கையில் அணிஞ்சிட்டோம்னா இதோட அதிரவலைகள் நமக்கு கிட்ட உறவாடுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கெடு எண்ணத்தோட பழகக்கூடிய எண்ணத்தை கொடுக்காது, நமக்கு நல்லதே பண்ணணுன்ற எண்ணத்தை கொடுக்கும். இவர் வந்து வேத வியாசர், வேதங்களுக்கெல்லாம் தலைவர். வேதம் மொத்தம் 4 பிரித்தாங்க இல்லையா, அந்த 4 பிரித்தது இவர் தான். மகாபாரதத்தோட சூத்திரதாரி இவர் தான் எம்பெருமான் நாராயணன். இந்த அம்பாள் நேரடியாக மந்திர உபதேசம் கொடுத்ததே இவர் தான். அதனால தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா இன்னமும் மந்திரம் இருக்குது, நம்ம ஒரு வாயில் ஒரு மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க தான். இவர் இல்லைன்னு சொன்னோம்னா 18 இதிகாச புராணங்கள் கிடையாது, தேவி பாகவதம் கிடையாது, குரு பூர்ணிமாவே இவருக்கு தான். அதனால தான் அவர்கிட்ட இங்கே புத்தகம் வச்சுருக்குறாங்க. இவங்களை வந்து இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஸோ நம்ம ஒழுக்கமாக இது பண்ணுறோம் இல்லையா, எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு உள்பட இந்த அம்பாள் கொண்டு வந்தது தான். நம்ம வெஜிடேரியனோ நான்வெஜிடேரியனோ என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ எல்லாத்தையும் கொண்டு வந்ததே இவ தான். அம்பாளோட திருநாமம் ஆயுர் தேவின் பேர், ஆயுர் வேதத்தோட அதிபதி. அரி எதிர் சாம அதர்வனம்னு ஒரு வேதம் வந்து, அதுக்கப்புறம் ஒரு வேதம் இருக்கா தான் ஆயுர்வேதம். நம்ம ரிஷிகளில் நம்ம வந்து சித்தர்களை பார்த்தோம்னு சொன்னோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள்லாம் அந்த மூலிகை பிரிக்கிற மாதிரி, மூலிகை அரைக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆயுர்வேதம்ன்ற தொண்டு தொட்டு வர்றது, அந்த ஆயுர்வேதத்தோட அதிபதியே இந்த அம்பாள் தான். இந்த அம்பாளை வணங்குறவங்க நமக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்குறாங்க. நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்ம உழைக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். வியாதி இல்லா தன்மையை கொடுத்துட்றாங்க, நிலைத்தன்மையை மாற்றுறாங்க. அது மாற்றணும்னா அந்த ஆயுள் ஆரோக்கியம் நீண்ட அனுபவிக்கணும், அந்த இதை கொடுக்கக்கூடிய அம்பாள். இந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலையில் கல்லாலான மரத்துக்கு கீழே தான் இந்த அம்பாள் உட்காந்துருக்காங்க. திரு அண்ணாமலையில் கல்லாலான மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கக்கூடிய இந்த அம்பாளை பார்க்கணும்னு ரமண மகரிஷிக்கு ரொம்ப ஆசை.
ஆனா இந்த அம்பாள் என்ன காட்சி கொடுத்தானா, ஒரே ஒரு இலையை மட்டும்தான் காண்பிச்சான். முரு உருவத்தையும் காட்டல, மரத்தையும் காட்டல. அவ்வளோ பெரிய மகான், ஆனா அவருக்கே இந்த காட்சி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா, பாபாவோட அனுகிரகத்தினால்தான் இந்த அம்பாளை நம்மளால பார்க்க முடியுது. அம்பாளோட கிரீடம் வந்து சித்திரகுப்தரோட கிரீடம். இந்த கிரீடம் வந்து எதுக்கு இந்த அம்பாள் தலையில சூடியிருக்கான்னு கேட்டோம்னா, சித்திரகுப்தருக்கு ஒத்த தலைவலி ஏற்படுது. சித்திரகுப்தர் அப்படின்னா பாதுகாவலர்னு அர்த்தம். ஒரு மனுஷன் வந்து பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் அவர் எழுதுற கணக்கு வழக்க வச்சுதான் எல்லாமே இதுவாகுது. இப்போ அந்த அவர் எழுதுற வச்சுதான் ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆகுது, அவர் எழுத வச்சுதான் ஒருத்தங்களை குழந்தை பிறக்கிறது, அவர் எழுதுறது வச்சுதான் வேலை கிடைக்கிறது, விபத்துல மாற்றுறது. ஏன் நம்ம பிராணன் யம தர்மராஜன் வந்து எடுக்கணும்னா அவர் கணக்கை நம்ம கணக்கை முடிச்சாதான் எடுக்க முடியும். அந்த மாதிரி அந்த சித்திரகுப்தர் வந்து ஒத்த தலைவலி ஏற்படுது. அந்த ஒத்த தலைவலியை நிவர்த்தி பண்றதுக்காக அம்பாள் அந்த கிரீடத்தை தன்னோட தலையில சூடிக்கிறார். இந்த கிரீடத்தினால அவருக்கு அந்த ஒத்த தலைவலி நிவர்த்தி ஆகுது. இந்த கிரீடத்தை யார் ஒருத்தர் தரிசிக்கிறாங்களோ அவங்க தலை எழுத்த மாத்தி அமைக்கிற அம்பாள். அது இல்லாம இந்த நமக்கு எதனா ஒத்த தலைவலி இருந்ததுன்னா அந்த கிரீடத்தை நம்ம தரிசிச்சோம்னு சொன்னோம்னா நம்ம ஒத்த தலைவலியை நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். அம்பாள் சிவஸ்வரூபிணி, அதனாலதான் மூன்று கண் பிறை வச்சிருக்கா. திரு அண்ணாமலையில இருக்கான்னு சொன்ன இல்லையா சிவஸ்வரூபிணி. இது திரு அண்ணாமலையில இவர் என்னன்னு சொல்லி வணங்குறாங்கன்னா அருணாச்சலேஸ்வரியா வணங்குறாங்க. இங்க அம்பாளை வந்து 108 சக்தி யந்திரம் வச்சு அம்பாளை வந்து பிரதிஷ்ட பண்ணிக்கிறோம். ரொம்ப வீரியமா இருப்பா அம்பாள், என்ன வரம் கேட்கறோமோ கொடுக்குற வகையில. அம்பாளுக்கு மொத்தம் 9 கரம் இருக்கும், 10 இருக்காது. எதனாலன்னா நவகிரகம் வந்து 9, நவத்வாரம் 9 ஓட்டைகளாலதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. சாதகமான கிரகம் வரும்போது வாழ்க்கையில கடகடன்னு முன்னேறும், பாதகமான கிரகம் வரும் வழி வேதனா கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். சாதகமான கிரகமோ பாதகமான கிரகமோ எந்த கிரகம் வந்தாலும் நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியே பண்றது அம்பாளோட கையில இருக்கு. அம்பாளோட வலது கையில முதல் கரத்துல இருக்கிறவர் கயாசுர மகரிஷின் பேரு. காசி, கயா, ராமேஸ்வரம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஸ்தலம்லாம் எதுக்கு ஃபேமஸ் கேட்டோம்னா, இறந்தவங்க பித்ரு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் போகுது. அங்கதான் திருபணம் கொடுக்கறது, சிராத்தம் கொடுக்கறது, அந்த யாகம் பண்றதுன்னு இருப்பாங்க. அங்க போனா கூட அவரோட உருவத்தை பார்க்க முடியாது. எதனாலன்னா அவரோட சமாதிக்கு மேல மார்பகத்துக்கு மேலதான் பெருமாளோட பாதம் இருக்கு. அது பெருமாளோட பாதஸ்தலம் சொல்லுவாங்க. அந்த கயால 64 தலம் வரைக்கும் பிண்ட தர்மனை கொடுப்பாங்க. இங்க அவரை பார்த்து வணங்குறதுனால பித்ரு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறாரு. ரெண்டாவது காலத்துல இருக்கிறவர் ஆணி மாண்டவைய மகரிஷின் பேரு. குழந்தை பாக்கியம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தைகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவாரு. மூணாவது காலத்துல இருக்கிறவர் அத்திரி மகரிஷின் பேர். அனுஷ்யா தேவியோட கணவர், கணவனே கண் கண்ட தெய்வன் வாழ்ந்தவங்க கணவனோட பேச்சுக்கு மறுபேச்சு இல்லைன்னு நடந்தாங்க. இதை சோதிக்கிறதுக்காக நாரதர் என்ன பண்றாருன்னா கலகம் ஓட்டுறாரு. நாரதர் கழகம் எனக்கும் நன்மையில முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா மூணு பேர் எதி ரூபத்துல, அதாவது பிட்சகார குலத்துல அந்த அம்மாவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ அந்த அம்மா பாத பூஜை பண்ணி உள்ள எடுத்துட்டு போய் உட்கார வச்சுட்டு இலை போடுறாங்க. அப்போ அவங்க ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க, இது வரைக்கும் வாங்கின தீட்சை வேற, கடைசியா வாங்கின தீட்சை நிர்வாண தீட்சை, யார் எனக்கு அண்ணம் பரிமாறினாலும் நிர்வாண குலத்துல பரிமாறணும்னு சொல்றாங்க. அப்போ எந்த பெண்ணுமே பண்ண முடியாத ஒரு விஷயம் அது. அப்போ அந்த அம்மா பதபதிச்சு போயிட்டு உள்ள போய் அவங்க கணவரை வேண்டாங்க. வந்தது மும்மூர்த்தின்னு அவர் காட்டுறாரு. உடனே கமண்டலத்துல நீர் எடுத்து அத்திரி மகரிஷியை போட்டின்னு மூணு மேற்பால தெளிக்க 6 குழந்தையா மாறிடுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அது சிரிச்சுட்டு தான் இருக்கும் தெரியாது, ட்ரெஸ் போடலனாலும் அது சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் தெரியாது, இல்லைனா அழுதுகிட்டு இருக்கும். ஏன்னா அது கணுக்களுக்கு பொம்மை மாதிரி தெரியும். அந்த அம்மா இந்த மூணு பேருக்கும் அம்மாவா மாறி ஒன்னு சேர்த்து தத்தாத்திரியர், ஒரு உடம்புல மூணு தலை. பாபாவை கூட நம்ம தத்தாத்திரியர்னு சொல்லலாம், ஏன்னா பாபா நிறைய இதுல காட்டியிருக்காரு. ஸோ அந்த தத்தாத்திரியோட தகப்பனார் தான் இவர். இவரை வணங்குறதுனால குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, நல்ல திருமணம், நல்ல கணவரை கொண்டு வர்றது, நல்ல மனைவியை கொடுக்கறது எல்லாமே அவர் தான் இது பண்ண, குடும்பத்தில் ஒற்றுமையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நாலாவது காலத்தில் இருக்கிற குண்டலினி மகரிஷின் பேர். நம்ம உடம்புல குண்டலினி சக்தின்னு ஒரு சக்தி இருக்கு, அது மேலே எழும்பும் பொழுதுதான் முக்காலத்தையும் நம்மளால உணர முடியுது. அந்த குண்டலினி மகரிஷி என்ன பண்றாருன்னா திருவகர வக்ரகாலயமனை கொண்டு வர, எதுக்குன்னா பில்லி, சுனி, ஏவல், காத்து செட்டில இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்றக்காக. அங்க ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் ஆர்த்தி காட்டுவாங்க. அந்த ஆர்த்தியை பார்த்து தொட்டு வணங்கினாலே போதும், எல்லா பிரச்சனையும் தீரும். ஆனா இங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும், ஏன்னா பாபா வந்தது பௌர்ணமின்றதுனால, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்ரு சம்கார ஹோமம் பண்றோம். அந்த ஹோமத்துல முருகப்பெருமானை அழைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வருஷம் கண்டினியூட்டியா ஹோமம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அம்பாலே வெளியே வந்தா. ஸோ நமக்கு இவர் வணங்குறதுனால பில்லி, சுனியமல், காத்து செட்ல இருந்து நமக்கு பாதுகாப்பாளர்னா இருக்கிறார். இடது கையில முதல் கருத்துல இருக்கிற அதிர் புதன்னை மகரிஷி, ரெண்டாவது கருத்துல இருக்க சாரமா முனிவர். அதிர் புதன்னை மகரிஷினா யாருனா பிறவிலேயே ஹேண்டிகேப்டா பிறக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்து கொடுத்துருவாரு. ரெண்டாவது கருத்துல இருக்கிற அந்த ஆணி மாண்டவைய மகரிஷி வந்து இந்த வியாதிகள்ல எந்த மாதிரி வியாதியா இருந்தாலும் சரி, அது சின்னதுல இருந்து பெரிய வியாதி, நமக்கு டாக்டரால பிழைக்கவே முடியாதுன்னு சொன்ன கூட பேஷண்ட் கூட இங்க பிழைச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் ரிஷிகளுக்கு தெய்வம் கட்டுப்படும், தெய்வத்துக்கு சித்தர்கள் கட்டுப்படுவாங்க, சித்தர்களுக்கு மகான்கள் கட்டுப்படுவாங்க. மகான்களின் வழியா தான் நம்ம போறோம். ஒரு மனுஷன் மகானா மாற முடியும் எப்படி அப்படின்னா, நீங்க யாருக்குமே கெடுதல் செய்யல, எல்லாமே நல்லதே செய்யறீங்கன்னு வச்சுக்கிட்டீங்களேன், உங்களை நல்லவர் மகான் அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா சித்தர் வந்து சித்தரா மாறலாம், ஆனா வந்து ரிஷியா மாற முடியாது. ஏன்னா நம்ம உடம்புக்கு பேரு பிண்டம்னு பேரு. அதனாலதான் இந்த நம்ம பாவம் பண்ணாலும் பிறவி உண்டு,
புண்ணியம் பண்ணாலும் பிரிவு உண்டு. பாவம் பண்ணால் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி பலாபலனோட கேவலமான பிரிவை கொடுத்துருவாங்க. புண்ணியம் பண்ணோம்னா புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நற்பிரிவையை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிஷிகள் வந்து எதனால் ரிஷிகளை அம்பாள் தாங்கியிருக்கான்னா, ஒரு ரிஷி கொடுத்த சாபத்தினால்தான் பிரம்மதேவருக்கு கோயில் கிடையாது. ஒரு ரிஷி கொடுத்த சாபத்தினால்தான் சிவபெருமானுக்கு லிங்க வழிபாடு. ஒரு ரிஷி எட்டே ஒதுக்கிறார் யார, பெருமாளை. அப்போது அவங்க எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்களாக இருந்தால் ரிஷி வந்து இந்த தெய்வத்தையும் உதைக்க முடியும், அந்த மாதிரி தன்மை. அதே மாதிரி அம்பாலோட மூணாவது காலத்தில் இருக்கவர் அஸ்திகர், நாகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை போகிறார். மகாபாரதத்தில் பரிஷித் மகாராஜான் இருப்பார், அவரை நாகம் திண்டி இறந்துருவார். அவரோட பையன் தான் ஜனமேஜயன். அந்த ஜனமேஜயன் வந்து சர்பயாக மாட்டார், வாசுகி நாகத்தை அழிக்கணும்ன்ட்டு. உலகத்தில் இருக்கிற மொத்த பாம்பினமும் தன்னைத்தானே மாற்றிக்கும் பொழுது அந்த அஸ்திக மகரிஷி தோன்றி அந்த இடத்துல இருக்கிற நாகத்துக்கெல்லாம் உயிர் கொடுத்து அந்த ஜனமேஜயனோட சாபத்தை நிவர்த்தி பண்ணுறது. அதனால அவரை வணங்கினோம்னு சொன்னோம்னா அந்த நாகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் போக்கித்தர. ஏன் இங்கே அந்த இது பித்ரு இந்த நாகம்னு சொல்கிறோம்னா, மனவேதனை மன சஞ்சலத்தை கொடுக்கறது நாகம். அந்த நாகம் நம்ம ஜாதகத்தில் வருது. இப்போ நமக்கு ராகு கேது திசை நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த மனவேதனை மன சஞ்சலத்தை கொடுத்துரும். அப்போது அந்த பித்ரு ஸ்தாபம் பித்ரு தோஷம் எல்லாமே அந்த ஜாதகத்தில் அதில் தான் வந்து உட்காருது, வேறு எதுவுமே கிடையாது. அம்பாலோட இன்னொரு காலத்தில் இருக்கிறது அமிர்த கலசம். பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வெளிப்படுது. அந்த அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக பெருமாள் மோகினியாக மாறிடுறாரு. ஆனால் பாத்திரம் இல்லை, கார்கின்ய யக்ஷினி அப்படின்ற அம்பாவை கூப்பிட்டு பாத்திரமா உருவம் எடுக்க வச்சு சம்பர்தன மகரிஷின்றத அதில் தவம் இருக்க வைக்கிறாங்க. இங்கே ஒரிஜினலான சிம்புகரசத்தில் லட்ச ரூபாய்க்கு மேலே அபூர்வமான மூலிகை பொருட்கள் வச்சுருக்காங்க. என்ன வரம் கேட்குறீங்களோ அந்த வரத்தை கொடுக்குற வகையில் பண்ணியிருக்காங்க. அம்பாலோட இன்னொரு கரம் அபயகரம். அந்த அபயகரத்தில் ஒரு சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்துக்கு பேர் தூபிகா பின்ப சக்கரம்னு பேர். அந்த தூபிகா பின்ப சக்கரத்தில் தான் ஸ்ரீ சக்கரம் வந்துச்சு. ஸ்ரீ சக்கரத்துலேருந்து மேரு வந்துச்சு, மேருலேருந்து மகாமேரு. ஆமைக்கு மேலே மேரு வச்சா மகாமேரு. ஏன் ஆமைக்கு மேலே மேரு வச்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா, கடலில் நம்ம பயணிக்கணும்னா அந்த காலத்தில் தமிழன் வந்து உலகளாவே சென்றிருந்தான். அது எப்படி பார்த்தோம்னா, ஆமை வந்து பார்த்தீங்கன்னா கடலோட நீரோட்டத்திலேயே கரெக்டாக போகும். எந்த இடத்துல அது முட்டை போடுதோ அதே இடத்துக்கு மருவி வரும். அது நோக்கு தீட்சன்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு யோசிக்குமா, அந்த இடத்துல நம்ம முட்டை போட்டுமே அது புரிஞ்சிருக்குமா, அந்த ஞானத்திலேயே அது புரிஞ்சிருமா. அந்த மாதிரி அந்த ஆமைக்கு மேலே வைக்கிறதுனால நமக்கு ஆன்மீக வழிகாட்டியாருன்னா ஆமை தான். ஸோ இந்த அம்பாளுக்கிட்ட அந்த இது பண்ணியிருக்காங்க, அந்த மகாமேருவை வச்சுருக்காங்க. இதில் சிவபெருமான் தவம் இருந்து அம்பாலோட வரலாறையும் ரிஷிகளோட வரலாறு சொல்ல சொல்ல நந்தியம்பெருமான் இந்த அளவும் எழுதிட்டு இருக்காரு. அந்த அம்மா இப்போ எங்கே இருக்குன்னா கோயிலுக்குள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே அம்பாள் நாகஸ்வரூபமாக வந்து காட்சி கொடுத்து மறந்துருக்கா. அந்த மாதிரி தோல் கிடச்சிது, அந்த தோல் தான் இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அம்பாள்கிட்ட எல்லார் இதுலையுமே அந்த நாகம் மறைஞ்சு போச்சு. அம்பாள் வந்து பத்மாசனம் கால் மடித்து போட்டு உட்காந்துருக்காங்க. எதனால்னா பத்மாசனம்னா தவக்கோளம். அம்பாள் இன்னும் தவத்துலேருந்து எழுந்துக்கல. ஸோ இன்னமும் அம்பாள் தவத்தில் தான் இருக்கா. இந்த கைகளில் இருக்கிற ரிஷிகள் யாரும் நிரந்தரமானவங்க கிடையாது. இன்னொருத்தங்களுக்கு தகுதி வரும்போது அம்பாளோட உடம்புல மறைஞ்சிருவாங்க. அப்போது நாலு யுகத்தில் இருக்கக்கூடிய அம்பாள், எத்தனை கோடி ரிஷிகள், எத்தனை கோடி முனிவர்கள் அம்பாளோட உடம்புல இருப்பாங்கன்னு பார்த்துக்கிடுங்க. அந்த கால் எடுக்கல யம தர்மராஜனு யம தர்மராஜனோட மனைவி ஐயோவையும் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அப்போ கணக்கு எழுதக்கூடிய சித்திரகுப்தரும் அம்பாள் கீழே, கணக்கை முடிக்கக்கூடிய யம தர்மராஜன் மட்டும் இல்லாமல் யம தர்மராஜனோட மனைவி ஐயோவையும், கீழே யம தூதர்கள் சாலமன் சாலமின்னு சொல்லக்கூடிய சிங்க வாகனமாக பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்போ அம்பாலோட உத்தரவு இல்லாமல் எதுவுமே நடக்காது. அம்பாள் வந்து சிங்க வாகன இது அன்ன வாகனத்தில் இருக்காங்க. அன்னம் உலகத்தில் முதல் முதல் தோன்றின பறவை இனம் எதுன்னா அன்னம். அன்னத்தோட குணம் என்னன்னா பாலியும் தண்ணியும் தனித்தனியாக பிரிக்கிறது. நம்ம கூட உறவாடுறாங்க இல்லையா, அவங்கள நம்ம கெடுக்கிறாங்கன்றதை நமக்கு எப்படி தெரியும் தெரியாது. அந்த அன்னத்தை அந்த அன்னம் யாருன்னு கேட்டோம்னா அவர் வந்து சிவ ரோஷன் அப்படின்ற மகரிஷி. இந்த சிவ ரோஷன்ற மகரிஷி பெருமாளை பற்றி யாரையும் வணங்காத அந்த மகரிஷிக்கு ஒரு ஆசை, சிவ பெருமாளை சிவனாக பார்க்கணும்னு. அவர் ஆசைக்கு நாங்கள் ஆயுர் தேவி தூண்டி என்ன பண்ணாங்க, அவர் அன்னமாக மாற்றிடுறாங்க. பார்க்கடலுக்கு போகிறார், பார்க்கடலுக்கு போனால் பெருமாள் படுத்துட்டு இருக்கார். சைனகோலத்தில் இருக்க படுத்திருக்க பெருமாளை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற பாலையும் தனியும் பிரிக்கிறார். அங்கே இருக்கிற தேவர்கள் எல்லாம் கேட்குறாங்க, பாலால் ஆனதானே பார்க்கடலில் எப்படி கலப்படம் வரும்னு கேட்கும் பொழுது, என் ஆசைக்கு என்னங்க என் மார்பகத்துக்கு மேலே நடராஜ பெருமாள் நடத்தனம் ஆறாரு. எங்கள் ரெண்டு பேர் பாரத்தை ஒரு சேர தாங்கின ஆதிசேஷன் வடித்த கண்ணீர் துளியை தான் கடலில் கலக்குது, அதான் அவர் பிரித்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவரை வணங்குறதுனால என்னென்னா, நம்ம கூட உறவாடி கெடுக்கிறாங்க பாருங்க, அவங்கள தனியாக பிரித்து கட்டுவார், யாராக இருந்தாலும் காட்டி கொடுத்துருவார். ஸோ இங்கே அம்பாளுக்கு கல்வி கிரக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே இல்லாத அமைப்பு ஆவுடை மேலே அம்பாள், சிவபெருமான் மடி மேலே தாயார் உட்காந்த குளம். இந்த ஆவுடைக்கு மேலே லிங்கம், அந்த பான லிங்கம் தான் வைப்பாங்க. ஸோ இங்கே அம்பாளை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இங்கே அம்பாளுக்கு நித்தமும் அபிஷேகம், 138 மூலிகை, 9 தெய்வ குழம்பும், 9 சஞ்சீவினி சாரங்களால் அபிஷேகம். கொடுக்கும்பொழுது வாசனையாக இருக்கும், விரல் பட்டு தான் விறுவிறுன்னு வீரியம் தெரியும். அம்பாளோட மூல மதத்தை ஜெபிச்சு அம்பாள் அங்கத்தில் பட்டு வெளியே வரக்கூடிய அந்த தைலத்தை எடுத்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது, அந்த வாசனையும் இருக்கா வீரியமும் இருக்காது. அம்பாள் வந்து நம்ம தடைகள் கர்மவினைகள் பிரச்சனை எல்லாத்தையும் அம்பாள் எடுத்துட்டு நமக்கு நல்வாழ்க்கையை கொடுக்குறா. அவள் எப்படி நம்ம வீட்டுக்கு வரா, ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு போகிறோம், என்னன்னா அந்த தெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுன்ற நம்பிக்கையில். ஆனால் இந்த அம்பாள் வந்து நமக்கு அஸ்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்காக சோழி மஞ்சள் வடிவிலேயே நம்ம வீட்டுக்கு வரா. அதனால தான் இந்த அம்பாளுக்கு இந்த சோழி மஞ்சள் அபிஷேகம் பண்ண வைப்பாங்க. இந்த காசி கேள்விப்பட்டிருப்பீங்க, காசிக்கு போகிற யாரை வேணா கேளுங்க, காசியோட பலனை முழுமையாக கொண்டு வர முடியாது. அங்கே சோழி மாத்தானு ஒரு அம்பாள் இருப்பா, காசியோட பலனெல்லாம் உனக்கு,
சோழி பலன் மட்டும் எனக்கும் சொல்லி ஒரே ஒரு சோழி தான் எடுத்துட்டு வராங்க. ஒரு மொத்த காசியோட பலனும் ஒரு சோழியில் அடைக்கும் போது 9 சோழி வடிவில் வரக்கூடிய அம்பால் நம்ம பிரச்சனையை முன்னாடியே எடுத்து காட்டக்கூடிய அளவில் இருப்பா. அகத்தியர் கொண்டு வந்தார் அப்படின்றனால இங்க அகத்தியரை வந்து ஆவுடை வந்து சூரியனார் கோர்ணா கோவில் அமைச்சிருக்கிறாங்க. அகத்தியர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களை தலைமை, எங்க அகத்தியர் இருக்காரோ 64 சித்த புருஷர்கள் அங்க வந்து நின்றுவாங்க. அப்போ இந்த ஆலயத்துல 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, ரிஷிகள் இருக்காங்க, தெய்வம் இருக்கு, மகான்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆதியில வணங்கப்பட்ட 3 தெய்வம், அந்த ஆதியில வணங்கப்பட்ட 3 தெய்வம் யாருன்னா கொற்றவை, தவ்வை, முருகர். கொற்றவை அப்படின்றது யாருன்னா காளி தேவி, கோயிலுக்கு வெளியில வச்சிருக்கிறாங்க சூலத்தோட. தவ்வைன்றது யாருன்னா ஜேஷ்டா தேவி. முருகரை வந்து ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சத்ரு சம்ஹார ஹோமத்தின் வழியா அழைக்கிறாங்க. உள்ள நுழைஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய வகையில எல்லாமே பண்ணிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பேரு பிரசன்ன வெங்கடேச பெருமாள்னு பேரு, படி அளக்கும் பெருமாள்னு பேரு. இவரை யார் இங்க வணங்கினா அப்படின்னு பார்த்தோம்னா மணவாள மாமுனிகள் அப்படின்றவர் வணங்கியிருக்கிறார். இந்த மணவாள மாமுனி அப்படின்றது யாருன்னு பார்த்தோம்னா ஆதிசேஷன் வந்து ராமானுஜர் அவதாரம் எடுக்கிறாரு. எதுக்குன்னா பெருமாளோட புகழை உலகளாவ செய்யணும் அப்படின்றதுக்காக. அப்போ என்ன கேட்டீங்கன்னா அவர் சித்தியானதுக்கு அப்புறம் வடகலை தென்கலைன்னு இந்த 2 பாதையா பிரிஞ்சு போச்சு. அதே ஆதிசேஷன் தான் இந்த மணவாள மாமுனியா தோன்றி இங்க இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு 18 கஜத்துல புடவை கட்டி வணங்கியிருக்காரு. திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நீங்க போய் வஸ்திரம் சாத்தணும் சொன்னா புடவை தான் சாத்துவாங்க, வேஷ்டியை சாத்த மாட்டாங்க. அந்த மாதிரி இங்க புடவை சாத்தி தான் வணங்கியிருக்காங்க. இந்த படி, அந்த படி இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுல சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனை ஆழாக்கு போடணும்னு கேட்கிறோம் பாருங்க, அந்த ஆழாக்கு தான் அந்த பெருமாள் வந்து நமக்கு படி அளக்கிறாரு. அங்க இருக்கிற மணிகளுக்கு பேரு ஐஸ்வர்ய மணிகள்னு பேரு. அந்த காலத்துல கேட்பாங்களே உங்க வீட்டுல ஒரு குண்டு மணி கூட இல்லையா, அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா தங்கம்னு நினைச்சிட்டோம், தங்கம் காதுல கம்பல் கூட இல்லையான்னு கேக்குறாங்க நினைச்சிட்டோம். உண்மை என்னன்னா குண்டுமணின்றது விநாயகர் சதுர்த்தி அப்போ அந்த பிள்ளையார் பண்ணுவாங்க அதுல ஒரு கண்ணு ஒண்ணு வைப்பாங்க இல்லையா, அதுதான் குண்டுமணின்னு பேரு. இங்க இருக்கிறது யானை குண்டுமணின்னு பேரு. கேரளால குருவாயூர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கும், எல்லாரும் அள்ளி அள்ளி போடுவாங்க, எதுக்குன்னு தெரியாது. இங்க பெருமாள் கிட்ட நம்ம இந்த குபேர முத்ரன்னு சொல்லக்கூடிய அந்த முதிரையில நம்ம அந்த தட்சணையை வச்சு நம்ம போட்டோம்னு சொன்னோம்னா பெருமாள் நமக்கு கடனாளி ஆயிடுறாரு. அதனால என்னைக்கும் படி அளந்தது அளந்தபடியா இருக்காரு, அவரு நிறுத்த மாட்டார். அதுதான் இந்த இடத்துல. அதனாலதான் பாபாவை வணங்கினதுக்கு அப்புறம் இந்த அம்பாலெல்லாம் வணங்கி பெருமாளை வணங்கினதுக்கு அப்புறம் தான் வேண்டுதல் முடிச்சு கட்டுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஏன்னா இத்தனை பேர் பாத்துறோம், இத்தனை பேர் அனுகிரகத்தோட அந்த வேண்டுதல் முடிச்சு பாபாவுக்கு கட்டணும்னு சொன்னோம்னா குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட பாபா குலதெய்வமா அந்த அனுகிரகம் பண்றாரு. இங்க இருக்கிற அம்பாள்கள்ல அந்த பித்ரு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை போக்கி தராங்க. மனுஷனுக்கு பிரச்சனைன்னு உணவானா 2 வழிதான், ஒண்ணு நம்மளோட பித்ருவா இருக்கணும், இல்லைன்னா நம்ம வீட்டுல வாழ்ந்த இருந்தா மூதாதையரா இருக்கணும். சிவனின் வடிவே பாபா, சிவனார் மகனே பாபா, சிறுமை அகற்றும் பாபா, பொறுமை சேர்க்கும் பாபா. சரணம் சரணம் சீரடி சாயி, சரணம் 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 சத்குரு சாயி, சரணம் 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 சீரடி சாயி, சரணம் 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 சத்குரு சாயி, சரணம். இன்னைக்கு தாந்தோன்றி பாபா கோயில் மறைமலை நகர் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுடைய சிறப்புகளை பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலில் வந்து ஒரு விபூதியால் தீராத நோய்கள் எல்லாம் தீருதான். எல்லா கோயிலில் இருக்கிற மக்களும் இந்த இடத்துல வந்து விபூதி வாங்கிட்டு போய் அவங்க கோயிலில் இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய தாந்தோன்றி கோயிலில் பாபாவிடம் இருந்து வரக்கூடிய விபூதிக்கு அவ்வளோ சக்தி உண்டாம். இங்கே மாதாஜி அவர்கள் வந்து அருள்வாக்கு சொல்கிறாங்க, காளியம்மா தன் உடம்புல இறங்கி அருள்வாக்கு சொல்கிறாங்க. அதை கேட்கறதுக்கும் இந்த விபூதியை வாங்கிறதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கடையில் அங்கே ஒரு ஷாப்பிங் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு ஸ்டாலு, அங்கே வந்து தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்துகள்லாம் கிடைக்குது, மூலிகைகள் கிடைக்குது, அதிசய பொருட்கள்லாம் கிடைக்குதான். ஸோ இப்போது நீங்கள் அந்த திருக்கோயிலில் எப்பாவது நேரம் கிடச்சா மறைமலை நகரில் இருக்கக்கூடிய தாந்தோன்றி பாபா கோயிலில் போய் பாபாவுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய ரேகையை தொட்டு கும்பிட்டு வந்தீங்கனாவே உங்களுக்கு தீராத நோய்கள், தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீருதான். இன்னைக்கு இந்த பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் சொல்லக்கூடிய கருத்துக்களும் பதிவுகளும் தகவல்களும்
நீங்கள் நம்புவதும் நம்பாமல் போவதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம்.